வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பனமே மந்திரம் சேனல். இந்த சேனல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிசினஸ் வீடியோஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற பிசினஸ் வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா கைத்தொழில் தெரிஞ்சவங்களுக்கான வீடியோ இது. நீங்க வந்து நார்மலா நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், இல்ல ஐடிஐ முடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி முடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கானது, அதாவது தொழில் பழகிய நபர்களுக்காக இந்த வீடியோ இன்னைக்கு நான் போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய டாபிக் வந்து கிரில் வெல்டிங் பிசினஸ் பிளான். இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வருவாங்க, என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு எவ்வளோ கம்மிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படின்னாக்கா நம்ம ஒரு தொழில், அந்த தொழில் பற்றி தான் நம்ம படிக்கிறோம். இன்ஜினியரிங்னாலும் ஐடிஐனாலும் இப்போ வெல்டிங்கை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த தொழில் செய்ய தெரியணும். நம்ம படிக்கிறதுங்க முக்கியம் கிடையாது. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இடத்துல போய் வேலையில் சேர்ந்து ஒரு 6 மாதம் நம்ம அதுக்கு ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம திரும்ப இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கிரில் ஒர்க் அப்படிங்கிறது இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக நம்ம ஒரு வீடு கட்டும்போது சரி, ஒரு கேட் ஆகட்டும், ஒரு மாடிப்படிக்கான கைப்பிடி ஆகட்டும், இல்லை ஒரு பால்கனியில் போடக்கூடிய அந்த ஒரு கம்பி கேட் ஆகட்டும், கிரில் இல்லாத இடம் கிடையாது. இந்த கிரில் நம்ம வச்சு செய்யும்போது இதிலே வேலை பாடோடலாம் கிரில் வந்திருக்கு. இதை எப்படி இந்த கிரில் வெல்டிங் பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், என்ன ப்ராஃபிட் வேணும், இதில் வந்து எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம், எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெல்டிங் மிஷின் வந்து நமக்கு வேணும். இந்த வெல்டிங் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிங்கிள் ஃபேஸில் ஒர்க் பண்ணுறதும் இருக்குது, 3 ஃபேஸில் ஒர்க் பண்ணுறதும் இருக்குது. இதில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிக்சரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வெல்டிங் மிஷின். இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5500 10000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு இது வருது. சாதாரணமாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் நான் வந்து மொதல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மிஷினை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கனாலே போதுமானது. அதுக்கப்புறம் நமக்கு பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம 3 பேஸ்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 இயர் வாரண்டியோடையே உங்களுக்கு கிடைக்குது. அமேசான் போன்ற அந்த வெப்சைட்லலாம் உங்களுக்கு இது வந்து நல்லாவே கிடைக்குது. அதில் போய் வாங்கும்போது உங்களுக்கு ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேனே, அதில் பார்த்து நீங்கள் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறத விட ஆன்லைனில் வாங்கும்போது உங்களுக்கு ரேட்டு வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் இந்த மாதிரி மிஷினரிஸ் வாங்கும்போது. அதனால் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதில் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உள்ளே போகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வெல்டிங் மிஷினுக்கு அடுத்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேஸில் ஒர்க் ஆகக்கூடிய இந்த வெல்டிங் மிஷின். இதுதான் அதுக்கான மாடல் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்க பிக்சரா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 26000 to 1 lakh rupees வரைக்கும் வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா டெவலப் பண்ணதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது 400 ஆம்ஸில் இது ஒர்க் ஆகக்கூடிய ஒரு வெல்டிங் மிஷின் இது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா சாப்ஷா மிஷின் வேணும் உங்களுக்கு. இது வந்து இந்த மாடல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க 6000 to 10000 வரைக்கும் இருக்குது. நல்லா பிராண்டடாக நீங்கள் வாங்கும்போது 10000 வரைக்கும் போகும். இல்லை சாதாரணமாக எங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 6000 நீங்கள் இது வந்து வாங்கிக்க முடியும். அடுத்து நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்ஸா ஃபார் ட்ரில்லிங், அதாவது ஹோல்ஸான்னு சொல்லுவாங்க இதை. இந்த ட்ரில்லிங்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது சாதாரணமாக காங்கிரீட் பிளேஸில் கூட நம்ம என்ன செய்யலாம், இந்த மிஷினை வந்து நம்ம ட்ரில்லிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட ப்ரைஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ரொம்ப பிராண்டிங் வேணாம், நான் பிராண்டிங்லேயே நான் வாங்கிக்கிறேன், எனக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஒரு 1000 ரூபாய் 1200 ரூபாய் அதுலேருந்தே உங்களுக்கு வந்து இந்த மிஷின் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பாலிஷ் பண்ணுறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வச்சு நம்ம மாடிப்படிக்கட்டெலாம் பண்ணும்போது அதை பாலிஷ் பண்ணணும் அப்படின்னா இது நமக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது. இந்த ஆங்கிள் கிரைண்டிங் மிஷின் அப்படிங்கிறது இதுக்கு பேர். இது வந்து கிரைண்டிங் பண்ணுறதுக்கு பாலிஷ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சாதாரணமாக இது வந்து உட் பாலிஷ் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி மிஷின் வந்து என்ன செஞ்சிகிட்ருக்காங்க, யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மிஷினரிஸ் வேணும் பார்த்துட்டோம். இது போக நமக்கு ஒரு சில டூல் கிட்ஸ் எல்லாம் வேணும். நீங்கள் வந்து நார்மலாக இந்த பிஸ்னஸ்குள்ளே போகும்போது உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணுங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். மெயினான மிஷினரிஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து பிக்சராக நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஷாப் வைக்கிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப மெயினான பிளேஸில் அப்படி இல்லை பஸாரில் அப்படிலாம் நீங்கள் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் நல்லா கூட்டம் கூடக்கூடிய இடமா இருக்கணும். ஒரு லாரியோ அது ஏதோ ஒரு வெஹிக்கிளோ வந்து நிப்பாட்டக்கூடிய இடமா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் செய்யக்கூடிய இந்த கிரில்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும். அந்த மாதிரி இடமா நீங்கள் பார்க்கும்போது ஒரு மினிமம் வந்து ஒரு 25,000 மேக்ஸிமம் ஒரு 1,00,000 வரைக்கும் உங்களுக்கு அட்வான்ஸ் வரும். நான் வந்து மினிமமாக ஒரு 50,000 அட்வான்ஸ் இதுக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி வெல்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வரும். சாப்ஷா மிஷின் வந்து 10,000 வரும். இதில் நீங்கள் பிராண்டிங் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு இதில் எல்லாமே ரேட்டு குறையும். நான் நல்ல பிராண்டிங்காக தான் உங்களுக்கு வந்து நான் ரேட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ட்ரில்லிங் மிஷின் பார்த்தா ஒரு 7,000 வரும். நீங்கள் அதர் டூல்ஸ் தேவைப்படுற டூல்ஸ் எல்லாம் ஒரு 10,000 நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 50,000 நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னாக்கா அப்படி வாங்கினா தான் உங்களுக்கு வந்து என்ன பிஸ்னஸ் வந்தாலும் நீங்கள் அதை செய்கிறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் உங்கள் கைவசம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா ரன் பண்ண முடியும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 137,000 உங்களுக்கு வருது. இப்போ அதர்ஸ் நீங்கள் சாதாரணமாக இபி அந்த சர்வீஸ் வந்து இழுக்கிறது அது இது எல்லாம் சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு பில் புக் போடுறோம் இதெல்லாம் சேர்த்தா கூட உங்களுக்கு ஒரு 1,50,000 உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும். இதுக்கு கீழே அப்படிங்கும்போது நீங்கள் நான் பிராண்டிங்காக நீங்கள் பண்ணும்போது இதில் உங்களுக்கு ஒரு 50,000 குறையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாதாரணமாக ஒரு 1,50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா சூப்பராக ஒரு வெல்டிங் ஷாப் வந்து உங்களால் என்ன செய்ய முடியும் வைக்க முடியும். அப்போது இதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கைத்தொழிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து நம்ம பக்காவாக சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னாக்கா ஒரு சிலர் வந்து இந்த வெல்டிங் ஒர்க் ஷாப் வச்சு ஒரு நாளைக்கு 20,000 வரைக்கும் கூட ஏர்ன் பண்ணுறாங்க. அது வந்து நம்மளோட கஸ்டமர்ஸை பொறுத்தது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்தது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன செய்யும் அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு இதில் வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் மினிமமாக நீங்கள் ஒரு மாதத்துக்கு 1,00,000 வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதில் என்ன செய்யலாம் ஏர்ன் பண்ணலாம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு ஏர்னிங் இருக்காது. ஆனால் இப்போ நல்லா ஃபீல்டு நல்லாவே இருக்குது. நீங்கள் இது வந்து சப்போர்ட்டிவாக நிறைய இதில் ஒர்க் பண்ணலாம். அப்படிங்கும்போது ஒரு மாதத்துக்கு 1,00,000 வரைக்கும் உங்களால் என்ன செய்ய முடியும் ப்ராஃபிட் இதில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சாதாரணமாக கேட்டுன்னு சொல்கிறோம். கேட்டுன்னு சொல்கிறத விட பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய இன்ஜினியர்ஸோடு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் டயப் வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் அவங்க கட்டுற பில்டிங்க்கெல்லாம் நீங்கள் போய் கிரில் ஒர்க்கும் நீங்கள் பண்ண முடியும். பெஞ்சஸ்ஸு சேர்ஸு இதெல்லாம் பண்ணித்தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிரைண்டருக்கான அந்த ஸ்டாண்டெல்லாம் பண்ணித்தராங்க. இதெல்லாம் அடிஷ்னல் ஒர்க்கு. ரெண்டாவது நீங்கள் கிரில் கேட்டில் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக உங்களோட க்ரியேட்டிவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி நிறையா ஃப்ளார் டிசைனு இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கிரில்ஸ் வந்து எக்கச்சக்கமாக விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிரில் கேட் எல்லாம் வாங்கி வச்சு விக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க பேரம் பேசிக்கிட்டு அப்படியே நீங்க ஹோல்சேலா பண்ணி கொண்டு போய் இறக்கலாம். அதில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸில் டயப் வச்சுட்டு கான்ட்ராக்டாக எடுத்து பண்ணுறது. அப்புறம் வந்து நம்ம வந்து கொத்தனாருங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது. அப்புறம் ரா மெட்டீரியல்ஸில் நல்ல ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் வந்து அமௌண்ட் வந்து நம்ம ரொம்ப அதாவது நமக்கு ஒரு ப்ராஃபிட் வச்சு நம்ம கொடுக்குறது. அடுத்தவங்க எக்கச்சக்கமாக விற்றா நம்ம அப்படியே விற்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு இந்த ப்ராஃபிட் வந்து கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விற்றோம் அப்படிங்கும்போது நமக்கு கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை வந்து நமக்கு அதிகமாகும். இதே வந்து இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நிறையா என்ன செய்யலாம் ப்ராஜெக்ட் ஒர்க்கு நிறையா செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்கு நிறையா செஞ்சு கொடுக்கும்போது அதில் கணிசமாக உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. இதுதாங்க இவ்வளோதான் இந்த வெல்டிங் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது. இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று, நமக்கு அந்த தொழில் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொழில் தெரியாமல் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் லாரி எல்லாம் வருது, லாரிக்கெல்லாம் வந்து வெல்டிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒர்க்கும் இதோட நீங்கள் சேர்த்து செய்ய முடியும் உங்களால். தென் பார்த்தீங்க அப்படின்னாக்கா
இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெல்டிங் அப்படிங்கிறது கிரில் கேட் அப்படின்னு இல்லாமல் இது நிறையவே இன்னும் ஃபேப்ரிகேஷன் வெல்டிங்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இதை என்ன செஞ்சுக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு நல்ல லாபமும் கிடைக்கும். மெயினாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், இந்த தொழில் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நமக்கு தெரியலை அப்படின்னாக்கா எங்கேயாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி எடுத்துக்கணும். ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்துக்கிறத விட என்ன கேட்டாக்கா ஒரு வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஒரு 6 மாதமாவது ஒர்க் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை கற்றுக்கிட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இந்த பிஸ்னஸில் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.